வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனை சரும் யோகாசன நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ஆசனம் உதித்த உஷ்ட்ராசன். உதித்தம் அப்படின்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது நீட்டுறது, நல்லா நீட்டுறது. உஷ்ட்ராசனம்னு எப்படி நீட்டுறது அப்படின்னா, ரெண்டு காலம் மடித்து வச்சு பின்பக்கம் வரைஞ்சி ரெண்டு காலம் பிடிச்சிடுவீங்க உங்கள் கையால். அப்போது ஒரு காலம் மட்டும் நல்லா நீட்டணும், பின்பக்கம் ஒன்று இழுக்கணும். எவ்வளோ முடிந்தவரை இழுத்து பாருங்கள். உங்களுடைய அடி வயிறும் தொடையும் நல்லா இழுக்கும். அதே நேரத்தில் தோள்பட்டை, ஒரு கை மட்டும் இழுக்கிறதுனால தோள்பட்டையும் அந்த கைக்கு பின்பக்கம் இருக்கிற ஃபோர் ஆர்ம் ஸ்டெம்ஸ் வரும், அந்த ஆர்ம்ஸும் நல்லா இழுத்து விடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற வலி, இங்கே நிறைய கைகளுக்கான வேலைகள் செய்யும்போது உங்கள் கையில் இந்த ஆர்ம்ஸ் தான் ரொம்ப வலிக்கும், தோள்பட்டையும் இந்த ஆர்ம்ஸும் வலிக்கும். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது அது இழுத்து விடுது இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலியெல்லாம் போயிடும். யாரோ ஒருத்தர் பிடிச்சி நல்லா இழுத்து விட்ட மாதிரி நீங்களே பண்ணும்போது அந்த வலி நல்லாயிருக்கும். ஒரு முறை வலது காலுக்கு, ஒரு முறை இழுத்து காலுக்கு. இது பண்ணும்போது நீங்கள் உஷ்ட்ராசனம் முதல்ல பண்ணிவிட்டு தான் அப்போ பண்ணணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும், இல்லைன்னா வராது, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா விழுந்துற மாதிரி இருக்கும், இல்லை எங்கே சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். திருப்பி மறுபடியும் நீங்கள் பண்ணு ஒரு நாலஞ்சு நாள் பண்ணிட்டே இருப்பீங்க, அப்புறமா சரியாகும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் நல்லா ஆசனமும் பண்ணி பண்ணி கை தலை காலெலாம் லூசன் பண்ணணும் இல்லையா. அதை விட முதல்ல உஷ்ட்ராசனம் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு அந்த வயிறு அடிப்பகுதி அழுத்தம் கொடுக்குறதுனால சில பேர் பிடிச்சிக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் ஒன்றே பண்ணிடுங்க, உட்காந்து வஜ்ராசனம் சசங்காசனம் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். இது காம்ப்ளிமெண்ட்ரி சசங்காசனம் பண்ணுங்கள், சரியாகும். இந்த ஆசனம் யாரெல்லாம் பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே பண்ணிங்கன்னா வலி நல்லா குறையும். கழுத்து வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கழுத்துக்கு. ஆனால் வேரிகோஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் ஒரு முறை பண்ணி பாருங்கள், ரொம்ப வலிக்குது அப்படின்னா விட்டுருங்க. நீ ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். ஆல் நீல அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனா கூட நீங்கள் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லோரும் குழந்தைங்களாம் நல்லா பண்ணுங்கள். பண்ண தான் எளிமையாகவும் உடம்பு வலுவும் நல்லா கூடும். பின்பக்கம் வலையினால தோள்கள் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வராது. நேர்களே, இந்த உதித்த உஷ்ட்ராசன் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உஷ்ட்ராசன் பண்ணி பாருங்கள். அதாவது கால்கள் ரெண்டும், முட்டிக்கு ரெண்டும் கேப் வந்து ஒரு ஜான் அளவுக்காவது கேப் இருக்கணும். அப்புறமா உஷ்ட்ராசன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கை பிடிச்சி வச்சுக்கோங்க. முதல்ல வலது கால் மட்டும் பின்பக்கம் நல்லா நீட்டிட்டு அப்புறம் உங்கள் கையால் போய் பிடிச்சி பாருங்கள். லாங்லேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் உஷ்ட்ராசன் பண்ணுறது காலை அகட்டி வச்சு பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் கால் பின்பக்கம் தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு காலுக்கும் ஒரு காலுக்கும் எப்படி ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் இழுத்துன்னு போகும். அப்போ அவ்வளோ தூரம் உங்கள் ஒரு பக்கமாக முதுகு வலையும். அது மாதிரி பண்ணும்போது உங்கள் முதுகில் இருக்க சோலியாசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை வளையும் தன்மையெல்லாம் நல்லா இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். முதல்ல உஷ்ட்ராசன் பண்ணிக்கோங்க. நான் தான் முட்டி போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு காலும் நேராக இருக்குது, கால்கள் நல்ல கொஞ்சம் கேப் வச்சு அரை அடிக்கு, அது ஒரு ஜான் அளவு சொல்லுவாங்க இல்லையா, கை முட்டி அளவு. இப்போ நான் முதல்ல உஷ்ட்ராசனம் பண்ணுறேன். வலது கால் வலது கையை போய் பிடிக்கிறேன், இடது கால் இடது கையை பிடிக்கிறேன். இப்போ மூச்சை இழுத்து வச்சுருக்கேன், தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் காலை பின்னாடி வச்சுக்கிறேன், வலது கால் நல்லா இழுத்து பின்பக்கம் வச்சுக்கேன். நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ க்ராஸாக சைடில் நீட்டாக வச்சுக்கேன். இப்போ முதல்ல அதே போல் உஷ்ட்ராசனம் பண்ணது எப்படி பிடிங்க, அதை பிடிச்சிட்டு இந்த கையும் அதே போல் பின்னாடி போய் பிடிக்கணும். மெதுவாக இழுத்துன்னு போங்க. அதாவது இங்கேருந்து மொத்தமாக கை விரல் வரைக்கும் அப்படியே இழுக்கும், அந்த நரம்பு நல்லா இழுக்கும், கை வலியெல்லாம் போயிடும். பழைய நிலைக்கு வந்துட்டேன். இப்போ லெஃப்ட் காலுக்கு அதே மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ முதல்ல முன்னாடி இருக்கிற காலை பிடிச்சிட்டேன், இப்போ இடது காலத்து கையால் பிடிக்க போகிறேன். சசங்காசன் பண்ணிக்கோங்க, காம்ப்ளிமெண்ட்ரி.
கண்டிப்பாக லூசனாக இருப்போம். இடுப்பு அந்த முதுகு கழுத்து எல்லாம் பின்பக்கம் வளைஞ்சிங்க இல்லையா, அது மாதிரி முன்பக்கம் வளையும் போது அதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், சரியாக இருக்கும். இந்த ஆசனம் நீங்கள் கண்டிப்பாக மூணு முறை பண்ணுங்கள். எந்த ஆசனமும் மூணு முறை, வலது பக்கம் இடது பக்கம் இருந்தால் ஆறு முறை பண்ணுற மாதிரி இருக்கும். வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் மூணு முறை பண்ணி ஆறு முறை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் பண்ணுற ஆசனம் கண்டிப்பாக ஐந்து முறை பண்ணலாம் நீங்கள். அப்போ தான் நல்லா அந்த ப்ரீத் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லங்ஸு அந்த மார்பு எலும்புகள் எல்லாமே நல்லா விரிஞ்சு கூடும் தன்மை கிடைக்கும். இது நாற்பட நாற்பட மாசலாம் சேராது, கழுத்து தொண்டை அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும். என்ன நேரங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, பஞ்ச தீபாக்னி சொல்லுவாங்க அப்படின்னு, என்ன சூரணம் மாதிரி சொல்லுவாங்க, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அப்படியே வாங்கி சாப்பிட்லாம். இல்லை நீங்களே பண்ணணும் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம் இந்த ஐந்தையும் கொஞ்சம் நெய் விட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த இருமல், வறட்டு இருமல், சளி, கக்குவான், நிறைய வறட்டு அந்த இருமல்லையே நிறைய டைப் ஆஃப் இருமல்ஸ்லாம் இருக்குது, சொல்லும்போது பயமாகவே இருக்கும். ஆஸ்மா டிவி இருக்கிறவங்களும் இந்த சூரணத்தை சாப்பிட்டுக்கலாம். ஒரு நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த பொடி அதில் கலந்துட்டு நாக்கிற தடவைனா உடனே அந்த இருமல்லாம் நின்றுடும், மூச்சு ரொம்ப இழுக்கும் இல்லையா, அதுவும் இருக்காது. மழைக்காலங்களில் இந்த சூரணம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேர் நெய் சாப்பிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கூட கலந்து குடிச்சிக்கலாம். சில பேர் அதே வந்து ஒரு பானகம் மாதிரி செஞ்சு குடிப்பாங்க, கொஞ்சம் பனை வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி குடிச்சிடுவாங்க, வெந்நீரில் கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நேரங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.